ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஜெயரஞ்சனுடைய ஆய்வு கட்டுரையை பகிர்ந்து அதுக்கு தரமான ஒரு பதிலடியுமே கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு போட்டோவை அதில் பகிர்ந்துருக்காங்க. அதில் ஜெயரஞ்சன் மூஞ்சியும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய கட்டுரை வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதற்கு மேலே அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத ஒரு முக்கியமான ஒரு சில வரிகளை மட்டும் எடுத்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிற ஒரு போட்டோவை காயத்ரி ரகுராம் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலியார், வேட்டை நாயக்கர் மற்றும் வன்னிய சமுதாய பெண்கள் எப்பொழுதுமே காம உணர்வுடனேயே இருப்பார்கள். நன்றாக உணவு உண்ணும் பழக்கமுடைய இவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் கட்டுமேனியுள்ள பட்டியலின சமுதாய ஆண்களை வற்புறுத்தி உடல் உறவில் ஈடுபடுவதை இவர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கேவலமான ஒரு பொய்யை வந்து இவர் வந்து கட்டுரையில் எழுதியிருக்காரு. இதற்கு தான் காயத்ரி ரகுராம் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காங்க. அதாவது திருமாவளவனவர்களை இதில் வந்து உட்படுத்தி கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் திருமாவளவனின் மாணவரா அல்லது திருமாவளவன் உங்களோட மாணவரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது என்ன வகையான கேவலமான ஆய்வு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சரக்கு, இது அது பேர் சொல்லுவாங்க சரக்கு மிடுக்கு கேங்கு, பெண்களை படிக்க வேண்டாம், அவர்கள் உங்கள் ஆய்வக எலிகள் அல்ல அப்படின்னு கடுமையாக ஜெயரஞ்சனை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயரஞ்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக வந்து ஏதோ ஒரு குழுவில் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதில் இவர் வந்து இணைச் செயலாளராக ஏதோ சம்திங் இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயரஞ்சனுடைய இந்த கேவலமான கட்டுரையை மதன் ரவிச்சந்திரனே தோல் உடுத்தி காட்டிருப்பாரு, கிழித்து தொங்க விட்டுருப்பார் இந்த ஜெயரஞ்சனை. மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட அந்த காணொலியில் இதை பற்றி முழுமையாக பேசியிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள் முதலியார் சமூக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஜெயரஞ்சன் வீட்டை முற்றுகையிட்டு ஜெயரஞ்சன் தோட்டத்தை வழியாட்டி பின்னாடி வழியாட்டி எங்கே ஓடி போயிட்டு தலைமுறை ஆகிட்டாரு. இப்போ திமுக ஆட்சி வந்து இந்த போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து இப்போ வெளியே வந்து தலையை கட்டாரு. அது வரைக்குமே இவர் வந்து தலைமுறைவாக தான் இருந்தார். இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதர் தான் இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவருடைய கட்டுரை பற்றி காரி துப்ப வேண்டும் என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் இந்த ஜெயரஞ்சனை காரி துப்பிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.